அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மேட்டுப்பாளையத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக கடுமையான உழைப்பால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு மாநிலத்திலும் கூட மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். இன்று நமக்காக இன்று காலை வேலூரிலே பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு சென்னையில் மக்கள் தரிசன யாத்திரையை முடித்துவிட்டு இன்று மத்தியான மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருக்கின்றார். முதன் முதலாக நம்மளை எல்லாம் பார்க்க வேண்டும். பத்தாண்டு காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அற்புதங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மோடிஜியினுடைய கனவாக இருக்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள், திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள், பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் வசந்தராஜன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனையை பாருங்க, மோடிய தமிழ்நாட்டுக்கு வந்தா சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. யாருக்கு பிடிக்கிறது இல்லைங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது, பிடிக்கிறது இல்லை. இன்று நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, வேடந்தாங்கள் பறவைய போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா? ஐயா, ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க. நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க, நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. பெருச்சாளியை போல கோபாலபுரத்தில் வங்கில ஒளிந்திருக்கவில்லை, பெருச்சாளி மாதிரி கோபாலபுரத்தில் வங்கில போர் பறவையை போல வந்து நம்மிடம் சரணடைந்து நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேடந்தாங்கள் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொண்டுகின்ற முதலமைச்சர் அவர்களை, உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக, ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே. 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட அவருடைய தம்பியாக, தங்கையாக, குழந்தையாக, பையனாக, பொண்ணாக பார்க்கிறார். அதனால் அடிக்கடி தமிழகத்திற்கு வர்றாங்க. அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடு என்பதே இல்லை. பொம்மையாக ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கார். தலை இங்க திருப்பினா தலையை திருப்புறாரு, தலை அங்க திருப்பினா தலையை திருப்புறார். தென் தமிழகத்திலே வெள்ளம் வந்தால் டெல்லியில மீட்டிங் போடுறார், சென்னையில வெள்ளம் வந்தா 4 கழிச்சு கிளவு போட்டுட்டு வெளியே வர்றார். இது போன்ற தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் செயல்படாத ஒரு அரசு இருக்கிறது என்றால் முதல் தங்கப்பதக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு கொடுக்கணும். 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது. மகளிர்களும் தாய்மார்களும் கொதித்து நின்று கொண்டிருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க, தேர்தல் நேரத்தில் முதல் 10 கூட்டணியை வச்சு டிராமா பண்ண, கடைசி 10 அவர்கள் சம்பாதிச்ச பாவக்காசை வச்சு மக்கள்கிட்ட கொடு. இதைத்தான் 70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை அன்பு சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகக்கார யாராச்சு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா அது கஞ்சா மூலமாக வந்த பணம் என்பதை மறந்து விடாதீர். உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறிஞ்ச போகின்ற பணம் என்பதை மறந்து விடாதீர். அள்ளி தவிர்ப்பதற்காக மூக்குத்தியோ தோடும் கொடுத்தா நம்முடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி கசக்கி பிழிந்து 33 மாத காலமாக ஊழல் செய்த பணம் என்பதை மறந்து விடாது. ஆனா மோடி அவர்கள் அன்பை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றார். தமிழக மக்கள் மீது அளப்பரிய அளப்பரிய அன்பை கொண்டு வந்திருக்கின்றார். கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதை கொண்டு வந்திருக்கின்றார். 10 காலமாக உலகம் முழுவதுமே ஒரு தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர். தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட
நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றான். ஆனா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை கும்படி பூண்டி தாண்டாம அப்படியே வச்சு பூட்டி வச்சிருந்தீங்க. உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தினுடைய பெருமை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய மகிமையும் வல்லமையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலை யாருங்க நிற்கிறாங்க? தென் சென்னையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி நிற்கிறாங்க, தங்கபாண்டியனுடைய மகள். மத்திய சென்னையில யாரு நிற்கிறாங்க? முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மார். வட சென்னையில யாரு நிற்கிறாங்க? ஆற்காட்டு வீராசாமியினுடைய மகன் பையன் நிற்கிறாங்க, துரைமுருகனுடைய பையன், பொன்முடியினுடைய பையன். இது பிரச்சாரம் பண்றது யாருன்னா முதலமைச்சருடைய பையன். வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே? நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க, நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. அப்பா எல்லாம் அமைச்சர், பையன் எல்லாம் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர், இதுக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கு போறாரு உங்க பையன். நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றார், 2024 தேர்தல் நடக்குமா, இவங்க ஜெயிப்பாங்களா, பிரதமர் நாட்டை விட்டு போயிடுவாராம். சகோதர சகோதரே, நான் சொல்லுகின்றேன், ராஜா இங்க டெபாசிட் வாங்கக்கூடாது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அடுத்த 7 நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதன் 2024 தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை விட்டு போயிடும். காங்கிரசினுடைய ஆட்சியில 2011 பிப்ரவரியில 2G வழக்கிலே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே பிப்ரவரி மாதம் ஒரு வாரம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எதுக்குங்க? செய்த ஊழலுக்காக.